ஜெர்மனியில் ஏற்படவிருந்த ஆபத்து அதிகாரிகள் எடுத்த அதிரடி நடவடிக்கை. தென்மேற்கு ஜெர்மனிய மாநிலமான பேடன் வுட்டம்பர்க் போலீசார் வெள்ளிக்கிழமைய ஹைடல்பர்க் நகரில் உள்ள தேவாலயத்தில் மக்கள் மீது கத்தியால் தாக்குதல் நடத்த சதி செய்ததாக சந்தேகத்தின் பேரில் 18 வயது சந்தேக நபர் ஒருவரை கைது செய்ததாக தெரிவித்தனர். சந்தேக நபரிடமிருந்து முன்னர் ஆய்வெடுக்கப்பட்ட ஆதாரங்களை ஆய்வு செய்த பின்னர் புலனாய்வாளர்கள் அந்த இளைஞனுடனான தொடர்புகளை கண்டறிய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. குறித்த இளைஞன் மற்றொரு நபருடன் தாக்குதல் நடத்த திட்டமிட்டதாக சந்தேகிக்கப்படுகிறது. இந்த மாத தொடக்கத்தில் அந்த நபரின் அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட சோதனையின் போது கிடைத்த தகவலுக்கமைய குறித்த இளைஞன் கைது செய்யப்பட்டுள்ளார். தேவாலயத்தின் மீதான தாக்குதலின் போது 1 அல்லது அதற்கு மேற்பட்டவர்களை கொலை செய்வதே அந்த இளைஞனின் நோக்கம் என கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. அதிகாரிகள் அவரது குடியிருப்பில் இருந்தபோது அந்த நபர் திடீரென்று பல கத்திகளை எடுத்துக்கொண்டு ஜன்னல் வழியாக தப்பி ஓடினார். போலீசார் துரத்திச் சென்று அவரை பிடித்தனர். ஆனால் கத்திகளை கீழே போடுவதற்கு பதிலாக அவர்களில் ஒருவரின் மீது கத்தியை வீசிவிட்டு ஒரு அதிகாரியை நோக்கி ஓடினார். போலீசார் சந்தேக நபரை சுட்டு கைது செய்தனர். சந்தேக நபரின் அடுக்குமாடி குடியிருப்பில் நடத்தப்பட்ட சோதனையின் போது பல கணினி சாதனங்கள் மற்றும் பிற மின்னணு பொருட்கள் கைப்பற்றப்பட்டன.